டேய், நாளைக்கு மாமா பொண்ணுக்கு கல்யாணம், ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, நீ தான்டா போகணும். நாளா எங்கேயும் போக மாட்டேன். டேய், நாங்க எதை சொல்லி நீ கேட்டுக்கிற? எங்கேயும் போக வேண்டாம், சாயங்காலம் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரும். டேய், நம்ம ஆபீஸ் ஃபிகர் உனக்கு செட் ஆயிடுச்சாடா? நானே எவ்வளவு பில்ட் கொடுக்குறேன், மறந்து என்ன சொல்லுவேன். இப்பயே மனைவி ஆகும். எனக்குதான்டா, மாமா பொண்ணுக்கு ஊர்ல கல்யாணம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, அதான்டா நானே போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமா அண்ணா, எங்கடா? இந்த விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லி விளம்பரப்படுத்தாதீங்கடா. நமக்குள்ள என்னடா இருக்கு? நமக்குள்ள ஒண்ணுமே இல்லடா அப்பா, ஒண்ணுமே இல்ல. அந்த அசிங்கம் பிடிச்சவனுங்க உங்க கண்ணெதிர்க்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போவானுங்க. சொன்னாலும் கேவலம், சொல்லாதேனாலும் நீ கேட்க போறதில்ல. சொல்லி சொல்லடா, சொல்லி சொல்ல. ஏய் மெட்ராஸ்ல எங்க பார்த்தாலும் ஒண்ணு போறதுல இருக்கு. ஆமா மச்சான், மெட்ராஸ்ல ரெண்டு அடுக்கு பஸ்ல ஓடுது மச்சான். ஏன் மச்சன் சொன்னா ரெண்டு பஸ் ஓடுது, எல்லாத்தையும் பாத்து வாங்கன்னு. ஏய் அங்க ஒருத்த வாரம் அவன்ட விளாசம் கேப்பா. ஐயா வணக்கம். குட் மார்னிங். இந்த விளாசத்தை கொஞ்சம் பாத்து சொல்லுங்களேன். நல்லா படிச்சவனா பாத்து கேளு, புரியுதா? எவ்வளவு பில்ட் பண்ற பாத்தியா? இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், ஒண்ணுமே தெரிய மாட்டே. எல்லாரும் ஒண்ணு போல ட்ரெஸ் போட்டு ஊர ஏமாத்தம் பாத்துக்கோ. இல்ல அங்க ஒருத்தன் வாரான், அவங்கிட்ட போய் விளாசங்க அப்பா. மச்சான், அவனை பார்த்தா லூசு பைய மாதிரி தெரியுது மச்சான். அவனை பார்த்தா நல்லவன் தெரியுது. கேப்போம் வா. ஐயா வணக்கம். ஐயா எஸ் என்ன? யார் இந்த கட்டானுங்க? வணக்கமே ஒரு மார்க்கமா இருக்கு. வணக்கம். ஆமா யார் நீங்க, என்ன வேணும்? ஊர்ல இறைச்சல ஒரு ஒண்ணு தோத்துக்க. ஏங்க அதெல்லாம் எனக்கு எதுங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. விளாசத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இத சொல்ல வேண்டியதானே? சரவணன் 17 முத்தப்பத்து. இந்த பாட்டில் படிச்சிருக்கோம் போடுறத. சரி நமக்கு என்ன, இந்த பாருங்க, இது முத்தப்பத்தரு. ரைட்ல போய் லெப்ட்ல போய் திரும்பி ரைட்ல போய் லெப்ட்ல போனீங்கன்னா முத்தப்பத்தர் வந்துடும். சொல்லு, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அண்ணன் பையனுக்கு தெரியும். அப்ப அவரை ஒரு சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவரை பார்க்க தானே போறேன். ஐயோ என்னடா இது, என்ன இது பாருங்க. இது லெப்ட், இது ரைட், புரியுதா? சரி, ரைட்ல போய் லெப்ட்ல போய் திரும்பி ரைட்ல போய் லெப்ட்ல போனீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்துடும். பட்டுமா கொஞ்சம் மச்சான், இந்த ஊரே புரியல மச்சான், நடந்துகிட்டே இருக்கிறான். இனி எப்படி போனோம் மச்சான்? இந்த கை பாக்கு மாதிரி தான் போச்சு. சரி வாங்க போவோம். அவனை எப்படியோ பாத்துடலாமா? நான் தான் இருக்கல. குறுக்கலாம் வலிக்கடா. இல்ல இங்க ரோடு போகுது, இங்க ரோடு போகுது, எங்க போறதுன்னு தெரியலையா? இந்த கை பாக்கிற போச்சு இல்லையா? ஆமா மச்சான், மறந்தே போயிட்டேன். ஏல சுவாசியாரம் சொன்னான் சாதகத்துல அலைச்சல் இருக்குன்னு. அதே மாதிரி ஆயிப்பிச்சு பத்தியா? என்ன ஒரே காடெல்லாம் இருக்கு. திரும்ப சொன்னான் ஒரு என்ன ஒரு ஓட்டல தோத்தவர அண்ணன் பையனை பார்த்தாச்சா? பார்த்த விதத்திலே சட்டுப்பட்டு ஊருக்கு போற அப்படிங்க என்ன? அது கஷ்டமான அட்ரஸ்க்கு கையை பிடிச்சி நெல்லுல ஆனவன் எழுதுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு நன்றி கூட சொல்லாம போறீங்க? நன்றி தானே வேணும். நம்மள நாய் மாதிரி அலைய வச்சுட்டு நன்றி கேக்க அள்ளி குடுல. நன்றி போதுமா? நல்ல மணக்குதா? சந்தன மட்டுமே பூசி அழகு பார்த்தியா மூஞ்சில, சாணிய பூசி அசிங்கப்படுத்திட்டா இருக்கா? இன்னைக்கு அது மாட்டு சாணி, ஆனா இன்னைக்கு மனுஷன். அவனுங்க பூசி அசிங்கப்படுத்தினானுங்க, நீ பேசி அசிங்கப்படுத்துறியா? பிச்சு புடம் பிச்சு. அசிங்கப்பட்டலாம் சோகா போறாருப்பா.
எல்லாரையும் நல்லபடியா வைக்கணும். இந்தாங்க கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ எடுத்துக்கட. வாராய மாத்தாயே. மா, டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாத்தையும் நாங்க மத்தியானமே எடுத்து வச்சிட்டோம்டா. உங்க டிரஸ் இல்ல, என் டிரஸ் மட்டும் எடுத்து வைங்க. என்னடா சொல்ற? நான் மட்டும் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. மணி 10 ஆகுது, எழுந்து போய் பிரஷ் பண்ணு. காபி குடிச்சிட்டு அப்புறம் பிரஷ் பண்றேம்மா. என்ன பழக்கமோ. மாப்பிள்ளை கூட்டுப்படா. அப்படியா? வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள, பொண்ணு புள்ள மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. வாங்க, சட்டு போட்டு நடந்தாதான் நல்லா இருக்கு. அன்னைக்கு மெட்ராஸ் வர அன்னைக்கு உங்களை பாக்கலாம்னு நினைச்சு பாக்க முடியாம போச்சுங்க. இங்க எல்லாமே நாம தானுங்க. இந்த கண்ணு கேட்டுறது ஒரு வரைக்கும் தெரியுது பாருங்க வயலு. இதெல்லாம் நம்மளதுதான். ஆனா அந்த காட்டுக்காரனுக்குதான் ஒத்துக்க மாட்டானுங்க. இந்த ஊர்ல ஒரு குண்டு மணி கூட நம்மள கேட்க முளைக்காதுங்க. இங்க எல்லாமே நாம தாங்க. சரி சரி, எங்க குளிக்கணும் சொல்லு. இதா இங்க. என்னது, இங்கயா? அடா இங்கன்னா இங்க இல்லப்பா, அங்க. ஏ எருமை, அடா கல்யாணம் காத்தினாத்தான் வந்து குளிப்பியா? சருமம் பிடிச்சவன போச்சுடா. ஏடா கரண்ட் தான் போயிருச்சல, அங்க என்ன நீ வீட்டு இருக்க, குளிச்சுட்டு போது போடா. காது கேட்காதுங்கடா பேசி என்ன ஆகும். பேரு என்ன? என் பேரு காத்தவராயன். எல்லாரும் சுருக்கி காத்துன்னு கூப்பிடுவாங்க. நல்ல வேலை சு, நிறைய பேர் கூப்பிடுறானுங்க. போயிட்டானா காத்து? எனக்கு இந்த ஊரை பத்தி தெரியணும். என்ன தெரியணும் கேளுங்க. காத்து போகாத இடத்துக்கு கூட இந்த காத்து போற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? ஊருக்குள்ள நம்ம அறிவை பத்தி எவ்வளவு பெருசா பேசியிருக்கான். ஆனா வெளியூருக்காரனான நீங்க எங்கிட்ட சந்தேகம் கேக்குறத நினைச்சா எனக்கு கொஞ்சம் பெருமையாத்தான் இங்க இருக்கு. நடக்கட்டு நடக்கட்டு. யாரெல்லாம் உங்ககிட்ட சந்தேகம் கேட்பாங்க? என்ன, ஆடு மேய்க்கிற ஆறுமுகம், ஆடு மேய்க்கிற மாரசாமி, இந்த பண்ணு மேய்க்கிற பரமசிவம், இவங்களுக்கெல்லாம் என்ன டவுட்டா இருந்தாலும் சரி ஐயா கேட்டத்தான். அப்படின்னு உங்ககிட்ட சந்தேகம் கேட்பாங்க? என்ன, காத்து வந்துட்டா மணி கரெக்டா சொல்லுவான்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம திறமை?
ஏம்பா தெரு கடைசில ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்கே, யாருது அது? ஆமா இருக்கு, அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு நீ இப்ப வர வழியில பார்த்தேன், பாத்திருப்ப, அந்த பொண்ணையும் பாத்திருப்ப. பார்த்ததோட நிறுத்து, ஏன்னா அவங்க அப்ப ரொம்ப மோசமானவன். எதை வச்சு நீ இவ்வளவு கரெக்டா சொல்ற? அவ எங்க அண்ணன், அதனால நான் சொன்னேன். சொந்த அண்ணனா? பங்காளியா? அவன் பேர சொன்னாலே எதுக்கடா வம்புன அவன் ஓடிடுவான். ஆமா அவன் பேர் இருக்கட்டும், ஏன் இந்த பேரை நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருக்க? ஆர்ச்சாமி. உனக்கு பங்காளினா? எனக்கு உனக்கு மாமா வாகுதுப்பா. அப்ப அந்த பொண்ணு தங்கச்சி மாதிரி ஆயுது. தெரியுமடி, நீங்க எங்க சுத்தி எப்படி வலிக்கு வருவீங்கன்னு. உனக்கு முறதான் நல்ல கொனையா, காலேஜில் படிக்குது. ஏப்பா சீக்கிரம் குளிப்பா, என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? அங்க பந்தி போட்டிருப்பாங்க, நெஞ்சு வரைக்கும் திம்பானுங்க. சீக்கிரமா வாப்பா. இது போதும். குழப்பறானு நான் தெளிவாயிட்டேன். திரும்பவும் குழப்பறானு? ஏப்பா இதுக்கு முன்னாடி நீ மெட்ராஸ்ல தண்ணியே பார்த்தது இல்லையா? குளிச்சது போதும் வாப்பா, அங்க சோத்த போட்டு முடிச்சிருவானுங்க. ஏய் எவன்டா பின்னால வழியா சோத்த கட்டிட்டு போறது? நான் இன்னும் சாப்பிடவே இல்லையாரா? இவனை குளிக்க நம்ம கூட்டிட்டு வந்ததுக்கு நாம பட்டினிதான்.